யாழி பிலிம்ஸ் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன் ப ரஞ்சித் வழங்கும் குதிரைவால் மக்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி. சினிமா விடன் பார்வையாளர்கள் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற திரைப்படம் வந்து ஆம்புலன்ஸ். மைக்கேல் பே அப்படின்னாலும் நமக்கு தெரியும், அதிரடி வேளாண்ல போடுறதுக்கான எல்லா அம்சங்களுமே இருக்கக்கூடிய படங்கள் எடுப்பாப்புல. பேட் பாய்ஸ் முதல் படம், வில் ஸ்மித் நடிச்சிருப்பார் அந்த படத்துல, தமிழ் டப்பெல்லாம் கூட வந்துச்சு நினைக்கிறேன் அந்த பீரியட்ல, பயங்கர ஹிட். அப்பவே கிரிட்டிக்கலா என்னப்பா இவரெல்லாம் படம் எடுக்கிறாருங்கிற மாதிரிலாம் திட்டிக்கிட்டு இருந்தாலும், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல முதல் படத்தை வர மிச்ச படத்தை எல்லாத்துக்குமே கிரிட்டிக்கலா விமர்சக ரீதியா படத்தை வந்து ரொம்பவே கிழிச்சு தொங்க விட்டாலும், இன்னொரு பக்கம் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள், ஒரு எமோஷன், பியால் ஹார்பர்ல இருந்து அத்தனை படங்கள்ல எமோஷனலாவும் தட் பாசமாவும் எடுப்பாப்புல, ஆக்ரோசமாவும் எடுப்பாப்புலங்கிற அளவு லவ் சீன் வந்தா கூட அதுல பேக்ரவுண்ட்ல குண்டெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவர் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ மைக்கேல் பே அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு பரிச்சயமான பெயர். அவருடைய திரைப்படம் தான் ஆம்புலன்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன, பெர்ஃபார்மன்ஸஸ் யாரெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, பாசிட்டிவ்ஸ் என்ன, எது இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம், வேர்டிக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ரீனி, ஆம்புலன்ஸ் படத்தின் ஒன்லைன் என்ன? ஸோ ஆம்புலன்ஸ் படத்தில் வந்து ஜாக் கில்லன்ஹெல் அண்ட் யாஹா அப்துல் மாட்டின் இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் ரோல், பிரதர்ஸாக நடிச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம ஜாக் கில்லன்ஹெல் நிறைய அவரோட ஃபிலிமோகிராஃபி நம்ம நிறையாவே தெரியும், நிறையா படங்கள்ல அவர் வந்திருக்காரு. மாட்டின் வந்து கடைசியாக மேட்ரிக்ஸில் கூட அவரை பார்த்தோம், அக்வாமேன்லேயும் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் ஒன்லைன் அப்படின்னு பார்த்தா என்னென்னா, ஒரு பேங்க் ராபரி, ரெண்டு பிரதர்ஸும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, அந்த பேங்க் ராபரி ராங்காக போயிடுது, அதாவது பிரச்சனைகள் வழக்கம் போல் போலீஸ் வந்து ரவுண்ட் கட்டிடுறாங்க. அப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சு வராங்க. அந்த ஆம்புலன்ஸில் ஆல்ரெடி ஒரு போலீஸ்காரர் வந்து இறக்கும் தருவாயில் போராடி கொண்டிருக்கிறார். ஸோ ஆம்புலன்ஸில் இருக்கிற அந்த போலீஸ், அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்கிற அந்த பேராமெடிக் சேர்ந்த ஹீரோயின், அப்புறம் ரெண்டு பிரதர்ஸ், இவங்க நாலு பேரும் அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து தப்பிச்சு கரையை சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த பரபர சேசிங்கான படத்தோட ஒன்லைன். ஓகே கார்த்தி, படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? படத்தில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜாக் கில்லன்ஹாலோட பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு முன்னாடி கில்ட்டி படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாரு, அதில் ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு பிரச்சனைகள் மாதிரி நடந்துட்டு இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு சைடு இருப்பாங்க, இவர் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் மாட்டிட்டு அந்த பக்கத்தை நமக்கு காட்டாமல் இந்த பக்கத்தில் மட்டுமே வச்சு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த படத்தில் அதோட அதர் எண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே துரத்திக்கிட்டே இருப்பாங்க, இவனை ஏதாவது பண்ணணும்ட்டு, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமாங்கிற மாதிரியான பேக்ரவுண்ட்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் நான் ஏதோ அமைதியாக போயிட்டுருக்கேன், என்னை நீங்கள் ரொம்பவும் சின்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற எதிர்வினைகள் வந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரொம்ப சீரியஸாக ஒரு சைக்கோத்தனமாக யோசிக்கக்கூடிய மனிதர்னு இரண்டு ஃபேஸஸ் ஜாக்குக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அவரும் டின்டுவும் பேசிக்கிற காட்சிகள் எல்லாம் பயங்கர ஃபன்னாக ஃப்ளோட் பண்ணுற நேரம்லாம் இது இல்லைடா அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் நான் பண்ண விருப்பம் இல்லை, ஆனால் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க, என்னென்ன போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கிற மாதிரியான காட்சிகள் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு ஜாக். உங்களுக்கு ஷினி? எனக்கு வந்து யாஹ்யா அப்துல் மாட்டின் டூவோட ரோலும், அப்புறம் அந்த பேராமெடிக் இவங்களாம் வர எய்ஸா கோன்சாலஸ் அவங்களோட ரோலும் தான். ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து படத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த கிராஃபில் நல்லவங்க மாதிரி காட்டப்படுறாங்க. ஏஆ வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட இருக்கார், வேறு வழி இல்லாமல் இந்த மிஷனில் நம்ம இறங்கிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து அவர் படம் ஃபுல்லாக பிரதிபலிச்சுட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு உதவலாமா வேண்டாமா இல்லை நாம் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற குழப்பத்தில் எய்ஸா கோன்சாலஸ் நடிச்சிருக்காங்க. அவங்களோட அந்த கேரக்டர் ஆர்க்குமே கடைசியில் அவங்க எடுக்கிற முடிவுமே வந்து ரொம்பவே வண்டர்ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கு, அது அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, படத்தோட பாசிட்டிவ் இது ஒரு ரீமேக் படம், பேஸ்ட் ஆன் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேனிஷ் படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஸ்டில் நம்ம ஒரு ஹாலிவுட் படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கூட வந்துக்கோங்க இந்த படத்துக்கு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டிங்கன்னா நகராதிங்க அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே. அந்த ராபரி போயிட்டு ராபரி காட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக தெரியும். அந்த ராபரியில் ஏதோ ஒரு தப்பு நடக்க போது, தப்பு நடந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாம் மாட்டிக்க போகிறாங்க, மாட்டினதுக்கப்புறம் எப்படி தப்பிக்கிறாங்க இதுதான் லைன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வண்டி எடுத்துட்டு ஆம்புலன்ஸ்லேருந்து கிளம்புறப்போ படத்தோட அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸ்பீடு படம் மாதிரி தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே, அந்த வண்டி நின்னா வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி, இந்த வண்டி நின்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க, இவர்கள் லைஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறப்போ என்ன என்னதான் நடக்கும் அப்படிங்கிறப்போ பயங்கர வேகமாக எழுதப்பட்டிருக்கு அந்த படத்தோட ரைட்டிங். அது ரொம்பவே நல்லா இருக்கு. மைக்கேல் பே அண்ட் டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. முன்னமே சொன்ன மாதிரி தான், மைக்கேல் பே படம்னாலே ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், ஒரு சண்டை காட்சிகள், அதிரடி கேமரா ஆங்கிள் அது இதுன்னு இருக்கும், ஆனால் கிரிட்டிக்கலாக அந்த படம் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. அது இந்த படத்தில் மைக்கேல் பே அந்த ஃபேக்டை பொய்யாக்கிட்டார்னே சொல்லலாம். ஸ்கிரிப்டாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். ஸ்ரீனி உங்களுக்கு? எனக்கு அதான் டெக்னிக்கலாக அவரோட படம் எப்பவுமே சவுண்டாக இருக்கும், அதாவது நம்ம என்ன வேணால் சொல்லலாம், பட் அந்த டெக்னிக் ஹேண்டில் பண்ணுற விதங்களில் வந்து அவர் வந்து அடிச்சுக்கவே முடியாது. இதுலேயுமே ஒரு சிட்டி ஃபுல்லாக வாடகைக்கு எடுத்து காரை ஓட்ட ஓட்ட மாதிரி தான் வந்துச்சு, அதுவும் ட்ரோன்லாம் போட்டு பறக்க விட்டு
அவ்வளோ அந்த ஆங்கிள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம 600 படம் எடுத்திருந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்த வெளியான படம் கிட்டத்தட்ட அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ரேண்டா நாள்ஸ் அடித்த படம் இதுவும் அதே மாதிரி தான். அதில் அது பட் அதை விட்டு வேற லெவல் போயிருக்காருன்னு சொல்லலாம் அந்த மேக்கிங்கில். ஏன்னா ஒரு சிட்டி ஃபுல்லாக சுற்றி சுற்றி எடுக்குது, இவ்வளோ ஆம்புலன்ஸ், இவ்வளோ போலீஸு காரு எல்லாமே வச்சு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்டாகவும் பயங்கரமாக பிளான் பண்ணதுனால இது எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் மைக்கேல் பே ஒரு டைரக்டராக ஜெயிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி அண்ட் சீன்ஸ் எடுக்கப்பட்ட விதம், நிறைய காட்சிகள் நம்ம சிஎன்என்ல பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல் வரும். லைக் ஒரு நியூஸ் சேனலில் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கான ஃபுட்டேஜ் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு அதுக்கான ஒரு ரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும். அந்த மாதிரியே சில காட்சிகள் பிளான் பண்ணி எடுத்திருந்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் படத்தில் ரொம்பவே மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா மியூசிக், ஒரு பக்கம் ஹெலிகாப்டர்ஸ், இன்னொரு பக்கம் கார்ஸு, ஆம்புலன்ஸ், இது மூணு தான் மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு லேடி போலீஸ் கூட சொல்லுவாங்க, ஏன்பா அந்த பையன் லூயிஸ் ஹாமில்டன் மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கான்பா அப்படிம்பாங்க. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஹெலிகாப்டர் அந்த அந்த பிளேட் சுற்றணும் அதை வச்சே கூட அந்த ஒரு தீம் மியூசிக் மாதிரி கம்போஸ் பண்ணியிருந்தாரு. நம் அந்த ஹெலிகாப்டர் சவுண்டில் ஆரம்பிக்கிற மியூசிக் வந்து அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்காக மாறுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த பிரமிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறையா படங்கள் இந்த மாதிரி சேசிங் உள்ள படங்கள்லாம் பார்த்துருப்போம், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் சொல்லலாம், தாராளமாக அந்த மாதிரி படங்கள் நிறையா பார்த்துருப்போம். பட் அந்த அளவுக்கு அதை விட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இப்போ வர படங்களை விட இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே நம்பும்படியான ஒரு கதைக்களம் ரொம்பவே ரியலாக ராவாக எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நேஷனல் ஜியோகிராஃபிக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு யாராவது டாக்குமெண்ட்ரி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதில் எமோஷன்ஸும் இருந்ததுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது இந்த குழந்தை அப்புறம் மனைவி இந்த மாதிரியான எமோஷன்ஸ் அந்த காட்சிகளுமே சிறப்பாக எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ எல்லா பாக்ஸையும் டிக் அடிக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் இந்த படம் இருந்துச்சு. படத்தில் இன்னும் எதுவும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தில் ஐ மீன் ஒரு மைக்கேல் பே படம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது ஒரு சூப்பர் ஹீரோ டைப் ஆஃப் படம் தான். சூப்பர் ஹீரோ அந்த ஒரே ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த ஊரையே தம்சம் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒத்த உயிர் கூட போகக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி யாகியோ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஒத்த உயிரை தவிர மொத்தமாக ஒரு ஊரே காலியாக இருக்குது. திரும்பி எடுத்து எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏ என்னப்பா நீ ஒரு 2000 பேர் சாகடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி தான். கார் சேசிங்கு, கார் பறக்க வெடிக்க, அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வெடிச்சு சதுர, இந்த பக்கம் ஒரு 3 பேர் துப்பாக்கியில் அடிபட்டு சாக, அதே மாதிரி ஒரு காரில் வந்து இவங்களா ஒரு ஆட்டோமேட்டட் துப்பாக்கிலாம் வச்சு கைதி படத்து கிளைமேக்ஸின் மாதிரி தட தட தரன்னு சுட்டு தள்ளுது. ஏன்பா இதுக்கு இதுக்கு பேர் தான் அந்த ஒத்த வீர் சாகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஜாக் கெலனகல் எடுக்கிற முடிவுக்கு வந்து இவர் எப்பவுமே அப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் ஜாக் கெலனகல்னால பல பேர் சாகுறாங்க இல்லை காயப்படுறாங்க, இந்த மாதிரி விபத்து நடக்குது, அதெல்லாம் வந்து இவர் பெருசாக தடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இவர் இல்லை அப்படிங்கும்போது படத்தோட அந்த மாரல் அப்படிங்கிற இது வந்து கேள்விக்கு உட்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன நிருடல். அதே மாதிரி நம்ம ஒரு தமிழ் டப்பிங்கில் பார்க்குறப்பெல்லாம் சில காட்சிகள் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி படங்களுக்காகவே, இவன் யார் தெரியுமா, இவன் எங்கிருந்தான் தெரியுமாங்கிற மாதிரி. இவர் வந்து எஃபிஐலேயே எங்களுக்கு எங்கள் கூடலாம் ஸ்டடியில் இருந்தார் அப்படின்ட்டு, பாஸ் அவர் டெரரிஸ்ட்டு, அவர் ஒரு கில்லர், அவர் ஒரு 10-15 பேங்க் திருடி இருக்காரு அப்படிங்கிறப்ப பில்டப் காட்சிகள்லாம் நமக்கு லிட்டரலி என்ன வில்லனே பஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. பாஸ் நீ எஃபிஐ ஏஜென்டா இல்லை ஜாக்கோட தட் சகலம்பாடியாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்ரீனி வேர்டிக்ட் ஓரளவு அடிக்ட் என்னன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் மைக்கேல் பேட்டு இருந்து மைக்கேல் பேயோட ஃபேன்ஸ் நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்கள நிச்சயமாக இந்த படம் திருப்திப்படுத்தும். அது இல்லாமல் நார்மலாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டைப்பில் ஒரு நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கான த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த படம் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த வீக்கெண்ட் நீங்கள் தியேட்டரில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் பெர்ஃபெக்டான சாய்ஸ். இன்ஃபேக்ட் இந்த வாரம் வந்த படங்களில் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம்னா இதுதான். சோ கட்டாயமா மிஸ் பண்ணாம பாருங்க. யாழி ஃபிலிம்ஸ் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித் வழங்கும் குதிரைவால் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.